ஒரே நாளில் மாஸ் நாயகியான பாஜக பெண் நிர்வாகி யார் இந்த ரஞ்சனா நாச்சியார் பேருந்தில் மாணவர்கள் தொங்கிக் கொண்டும் ஃபுட்போர்ட் அடித்துக் கொண்டும் உயிர்க்கே ஆபத்தான சூழலில் வந்து கொண்டிருந்த போது பேருந்தை நிறுத்தி டிரைவர் மற்றும் கண்டக்டரை திட்டி மாணவர்களை அடித்து கீழே இறக்கிவிட்ட ரஞ்சனா நாச்சியார் குறித்துதான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது துணை நடிகையும் பாஜகவை சேர்ந்தவருமான ரஞ்சனா நாச்சியார் செய்த செயலுக்கு பாராட்டுகளும் அதே சமயத்தில் மாணவர்களை எப்படி கை நீட்டி அடிக்கலாம் என எதிர்ப்புகளும் கிளம்பின இந்நிலையில் அவரை அதிரடியாக போலீசார் வீட்டுக்கே சென்று கைது செய்தனர் துணை நடிகையான ரஞ்சனா நாச்சியார் ரஜினிகாந்த் அண்ணாத்த உள்ளிட்ட பல தமிழ் படங்களில் நடித்துள்ளார் மேலும் இயக்குநர் பாலாவின் சொந்தக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது மாணவர்களை இப்படி கண்டித்தால்தான் அவர்கள் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் நேராது என்றும் ரஞ்சனாச்சியாரை கைது செய்ய காட்டிய ஆர்வத்தில் கொஞ்சம் கூட இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது அரசு ஏன் செலுத்தவில்லை என்றும் படியில் பயணம் நொடியில் மரணம் என எழுதி போட்டால் மட்டும் போதாது படியில் மாணவர்களை பயணம் செய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை நடத்துனருக்குதானே உள்ளது என பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்களில் ரஞ்சனா நாச்சியார் கைதுக்கு பிறகு கிளம்பியுள்ளது திடீரென எதையாவது செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இப்படி ஒரு ஸ்டண்ட்டை செய்து நடிகை ரஞ்சனா நாச்சியார் வசமாக மாட்டிக்கொண்டார் என்றும் மாணவர்களுக்கு புத்தி புகட்டாமல் அவர்களை தண்டிப்பது மிகவும் தவறான விஷயம் என்றும் எதிரான கருத்துகளும் பரவி வருகின்றன துப்பரிவாளன் படத்தில் துணை நடிகையாக அறிமுகமான ரஞ்சனா நாச்சியார் இரும்பு திரை அண்ணாத்த டைரி நட்பே துணை உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் மேலும் விஜய் டிவி புகழ் நடித்து வரும் புதிய படத்தையும் தயாரித்து வருகிறார் பொறியியலில் எம் எஸ் மற்றும் எல் போன்ற படிப்புகளை படித்துவிட்டு கலைத்துறை மீது உள்ள ஆர்வத்தால் சினிமாவுக்குள் நுழைந்த ரஞ்சனா நாச்சியார் இயக்குநர் பாலாவின் உடன்பிறந்த அண்ணனின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது பொது இடத்தில் மாணவர்களை தாக்கியதாக ரஞ்சனா நாச்சியார் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இவர் ஏற்கனவே தனது மகள் மீது அவரது மாமனார் மாமியார் தாக்குதல் நடத்தியதாக மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது